வெல்கம் டு ஹைடெக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஒரு புதிய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், போன மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்கூல் திறந்தோம், அது நவம்பர் 1லேருந்து நம்ம ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 6, 7, 8 எல்லா வகுப்பு மாணவர்களும் சுழற்சி முறையில் ஸ்கூலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு புத்தாக்க பயிற்சி கட்டகம் அப்படின்ற போர்ஷன் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, நடத்திக்கிட்டு இருக்காங்க. பள்ளி கல்வித்துறையில் இருந்து அந்த பயிற்சி கட்டகத்தில் இருந்து ஆன்லைன் எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்குள்ளே போர்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, 6ஆம் வகுப்புக்கு எந்த பக்கத்துலேருந்து, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியலில் எந்த பக்கத்துலேருந்து எந்த பக்கம் வரைக்கும் போர்ஷன், என்ன சப்ஜெக்ட், என்ன டாப்பிக்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக 6ஆம் வகுப்புக்கு தனியாக, 7க்கு, 8ஆம் வகுப்புக்கு தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. இந்த போர்ஷனை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், தரவாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னையிலேருந்து டெஸ்ட்டு ஆரம்பிக்க போகுது அப்படின்னா, 6ஆம் தேதியிலேருந்து, அதாவது வர்ற நாளை கழித்து திங்கக்கிழமையிலேருந்து டெஸ்ட்டு ஆரம்பிக்க போகும். அதுக்குள்ளே டைம் டேபிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 6ஆம் தேதி தமிழ், 7ஆம் தேதி இங்கிலீஷ், 8ஆம் தேதி மேக்ஸ், 9 சயின்ஸ், 10ஆம் தேதி சோசியல் சயின்ஸ். டேட்டு கொடுத்தாச்சு, டைம், அதாவது 6ஆம் வகுப்பு மாணவர்கள்லாம் எந்த டைத்தில் நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, 7 PM. அடுத்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து என்னது, 7:30 கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பு மாணவருக்கு 7:30. இந்த மாதிரி என்ன டைம் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து, உங்கள் வகுப்பு ஆசிரியர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணணும். உங்களுக்கு எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் மார்க் எவ்வளவு அப்படின்னா 15 மார்க்கு. 15 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத அதிலே உங்களுக்கு மார்க் ஷீட்டில் வந்துடும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய கிளாஸ் டீச்சருக்கு அதை அனுப்பணும். இதே மாதிரி ஆஃப்லைன் டெஸ்ட்டும் உங்களுக்கு நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க, டூரிங் ஸ்கூல் அவர்ஸில். அதாவது மறுநாள் நெக்ஸ்ட் டே நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்க அப்படின்னா, அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டெஸ்ட்டை ரைட் பண்ணணும். அதுக்குள்ளே இதெல்லாம் அவங்க டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இன்றைக்குள்ள அப்டேட். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹைடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.